மத்திய அரசுக்கு சில அசாதாரண சூழ்நிலையில் வந்து நாட்டோட நலனுக்காக அவசர நிலையை அதாவது எமர்ஜென்சியை அமுல்படுத்துறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படும்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த அவசர நிலை எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து 1975 இந்திரா காந்தி கொண்டு வந்தது தான். இந்த மாதிரி எந்தெந்த காலகட்டத்திலெல்லாம் இந்தியாவில் எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்டிருக்கு, எப்போலாம் அமுல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பார்த்தோன்னா பிரிவுகள் 352 360 வரையிலான பிரிவுகளில் வந்து இந்த அவசர நிலை பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோன்னா இந்த அவசர நிலையை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1 தேசிய நெருக்கடி நிலை, 2 மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி, 3 நிதி நெருக்கடி நிலை. முதல்ல இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய நெருக்கடி நிலை. இதை பற்றி அரசியலமைப்பு பிரிவு 352 சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேசிய நெருக்கடி நிலை வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா 2 டயத்தில் சொல்லப்படுது. 1 வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று இன்டர்னல் எமர்ஜென்சி. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போர் மாதிரியான விஷயங்கள் மூலமாக நாட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுது, வெளியிலேருந்து ஒரு ஆபத்து ஏற்படும் போது இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியை சொல்லி அது தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்படும். அப்படி இல்லாமல் இன்டர்னல் எமர்ஜென்சி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நாட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு கலவரம் ஏற்படுது, நாட்டுக்கு ஒரு அந்த சட்ட ஒழுங்கு பாதிப்புனால ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையும் தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்படும். இது வந்து மொத்த நாட்டுக்கும் அறிவிக்கலாம், அல்லது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குமே இதை அறிவிக்கலாம். இதை அறிவிக்கிறது வந்து ஜனாதிபதி தான் அறிவிப்பார். அதோட காலகட்டம் வந்து 6 நீட்டிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அந்த நிலை சரியாகலை அப்படின்னா இன்னொரு 6 காலம் நீட்டிக்கப்படுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது, அதை நீட்டிக்கவும் செய்வார். ஸோ இது இந்திய வரலாற்றில் இதுவரை எத்தனை வாட்டி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 3 தடவை வந்து தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. 1962, 1971, 1975. 62 71 எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினால் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. 1975 இந்திரா காந்தி அறிவிக்கும் போது உள்நாட்டில் இருக்க கலவரங்கள்னு சொல்லி இன்டர்னல் எமர்ஜென்சினால் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாநில அவசர நிலை, அதாவது ஜனாதிபதி ஆட்சி. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டிருக்கு, அந்த மாநில அரசால் அதை வந்து நடத்த முடியல, அந்த அரசாங்கத்தை நடத்த முடியல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஆளுநர் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்படும் போது ஜனாதிபதி வந்து அந்த ஆட்சியை கலைச்சிட்டு அங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரலாம், அதாவது அங்கே அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம். நம்ம தேசிய நெருக்கடி நிலை என்ன பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியோ ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சியோ நடக்கும்போது மொத்த நாட்டுக்கும் அறிவிக்கப்படுது. இது வந்து குறிப்பிட்ட அந்த மாநிலத்தில் அந்த அரசாங்கத்தால் செயல்பட முடியல, எல்லாம் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு கையை மீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான நேரத்தில் வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர்றதுக்கான விஷயங்களை இதில் சொல்லப்படுது. இதுவும் இது எல்லாமே அதே மாதிரி தான், அந்த தேசிய நெருக்கடி நிலைக்கு பொருந்தக்கூடிய எல்லா ரூல்ஸுமே இதுக்கும் பொருந்தும். இதையும் ஜனாதிபதி தான் அறிவிப்பார். 2 அவைகள்லையுமே வந்து இதுக்கான உத்தரவு வாங்கணும். அதுக்கப்புறம் 6 காலம் வந்து இதுக்கான காலம் இருக்கும், அதுக்கு மேலே வந்து திருப்பியும் வந்து நீட்டிக்கணும், தேவைப்பட்டால் நீட்டிக்கணும், இல்லை அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது தேசிய நெருக்கடி மாதிரி இல்லாமல் இந்த வந்து ஜனாதிபதி ஆட்சின்றது இந்திய சுதந்திர வரலாற்றில் பல முறை சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 100 மேலே இது வந்து நடந்திருக்கு. அதிகபட்சமாக வந்து பஞ்சாப் மாநிலத்தில் தான் நிறைய முறை ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டாடப்பட்டிருக்கு. இதை அதிக முறை பண்ணவரும் இந்திரா காந்தி தான். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடியது வந்து நிதி நெருக்கடி நிலை. இதை பற்றி வந்து ஆர்டிகல் 360 சொல்லப்பட்டிருக்கு. நிதி நெருக்கடி நிலை எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நாட்டோட நாணயத்தை ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுது, இல்ல அந்த நாட்டோட நிதி நிலைமை வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டோட கடன் அதிகமாகி ஏதோ அந்த கடனால ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு ஆபத்து ஏற்படுது, ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு ஜனாதிபதி நினைச்சார்னா அவர் வந்து நிதி நெருக்கடி நிலையை அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அரசு பணியாளர்கள், அதாவது மாநில அரசு பணியாளர்கள் இருக்கட்டும், மத்திய அரசு பணியாளர்கள் இருக்கட்டும், எல்லாரோட சம்பளங்களும் குறைக்கப்படும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் இந்தியாவில் நிதி நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படவே இல்லை.